வெல்கம் டு மூவி அப்டேட்டர். கடந்த ஒரு சில வாரங்களாகவே ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப விரும்பி பார்த்துட்டு வந்த ஷோ பிக் பாஸ். அண்ட் இந்த ஷோ ஓவியா எலிமினேட் ஆனதுலேருந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்த நிலமையில் அந்த பிக் பாஸ் ஷோவில் ஓவியாவுக்கு சப்போர்ட்டாக தான் நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. அண்ட் ஓவியாவுக்கு சப்போர்ட்டாக ஓவியா ஆர்மி ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு பட்டாளமே இருந்துட்டு வந்தது. அண்ட் இதுக்கு இடையில் ஓவியா மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஷோவில் ஒரு சில விதமான அப்போசிவ் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தவங்க ஜூலி. அண்ட் ஜூலிக்கு நிறைய பேர் ஆப்போசிட்டாக தான் இருந்துட்டு வந்தாங்க. அண்ட் இந்த நிலமையில் சமீபத்தில் ஓவியா பிக் பாஸை விட்டு விலகி இருந்தாங்க. அண்ட் ஓவியா வெளியே வந்ததும் ஜூலியும் வெளியே வந்துட்டாங்க பிக் பாஸை விட்டு. அண்ட் இதை அடுத்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓவியா ஆர்மி ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலி வீட்டு முன்னாடி போயிட்டு ரகலையெல்லாம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்த பாடகி சின்மாயி இப்போ தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் சின்மாயி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரியாலிட்டி ஷோவில் நடிக்கிற நடிகர்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற நீங்கள், ஏன் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கேட்க வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்மாயோட இந்த ட்வீட்டை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் மட்டும் ஏன் ரியாலிட்டி ஷோ பார்க்கும்போது பிக் பாஸை பற்றி கமெண்ட் போட்டிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் விவசாயிகளை பற்றி நீங்கள் ட்வீட் போடுறதுனால் எதுக்காக நீங்கள் இந்த ரியாலிட்டி ஷோவை பற்றி ட்வீட் போகிறீங்க அப்படின்ற மாதிரி பதிலடி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஜூலி மற்றும் காயத்ரி மட்டுமே ட்ரால் பண்ணிட்டு வரேன், நீங்கள் பொலிட்டீஷியன்ஸ் ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கல அப்படின்னு சின்மாயி சொன்ன ட்வீட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மூவி அப்டேட்டர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.